हलो फ्रेंड्स वेलकम टू महिस् क्रियेशन्स इनकी नम्बर पाकपो चपाती रोल अब चीज़ वे टैकोस एपी पड़ान पाकल और पैन और मूणु टेबल स्पून अल्व सेटे सूडान रे ऐलका रे ग्राबू और अर टी स्पून अल्व सोटदा ना परीटों परीजद वंगयम चिना चिना वह कट पड़ी पोटर अल वदिकल வெங்காயம் நல்லா கோல்டன் பிரவுன் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி அப்புறமா ஒரு 5 டு 6 பல் பூண்டு தட்டி வச்சிருக்கேன் அதையும் இப்போ நல்லா உள்ள சேர்த்து வதக்கிக்கலாம் நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்த்துக்கங்க நான் தட்டி சேர்த்தா டேஸ்ட் நல்லா இருக்கும்ன்றதுக்காக நான் சேர்த்திருக்கேன் ஒரு தக்காளி நல்ல பொடியா கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுட்டு இப்போ இதுலயே கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கறேன் தக்காளி இன்னும் நல்லா வதங்கற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதுலயே மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் धनिया மசாலா 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்திருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மசாலா நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா வேக வச்சு வச்சிருக்கிற பச்சை பட்டாணி உள்ள சேர்த்துறேன் நான் பச்சை பட்டாணி நைட்டே ஊற போட்டு அதை ஒரு 3 விசில் வரைக்கும் குக்கர்ல வச்சு எடுத்துக்கிறேன் உப்பு போட்டு வேக வச்சு வச்சிருக்கிறேன் அதையும் உள்ள சேர்த்துறலாம் இப்போ இது கூடவே நான் உருளைக்கிழங்கும் ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சிருக்கிறேன் அதையும் கையிட்டு நல்லா மசிச்சு அதல போட்டு சேர்த்துக்கலாம் இத நல்லா mix பண்ணி விட்டுறலாம் எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து mix பண்ணிட்டு இதல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் ஏனா இப்படியே வேக வச்சனா ரொம்ப dry ஆயிடும் அதனால கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இத நல்லா கொதிக்க விட்டுறலாம் கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு 2 டு 3 நிமிஷம் கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறமா இதல லாஸ்டா கொஞ்சமா மல்லியலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் அவ்வளவுதான் குருமா ரெடி ஆயிடுச்சு பாருங்க மல்லியல சேர்த்தாச்சு இப்போ நல்லா mix பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் இப்போ இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ இத வச்சு சப்பாத்தி ரோல் அப்புறமா டாக்கோஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு சப்பாத்தி ஒன்னு எடுத்துக்கறேன் எடுத்துட்டு அதுல நான் மயனீஸ் சேர்த்துக்கறேன் உங்களுக்கு டொமேட்டோ சாஸ் வேணால நீங்க இதல போட்டுக்கங்க மயனீஸ் போட்டுட்டு இதல அந்த மசாலாவை எடுத்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து வச்சிட்டு இப்போ இத அப்படியே ரோல் பண்ணிட்டோம்னா அவ்வளவுதான் சப்பாத்தி ரோல் ரெடி ஆயிடுச்சு இப்போ இத ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிட்டு இப்போ அடுத்து இன்னொரு ஒரு சப்பாத்தி எடுத்துட்டு அதுலயும் அதே போல நான் மயனீஸ் போட்டுக்கறேன் போட்டுட்டு அந்த மசாலா நான் எடுத்து வச்சிருக்கேன் அது கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கறேன் அதுக்கு மேலேயே சீஸ் போட்டுக்கறேன் சீஸ் போட்டு அதை ரெண்டா ஃபோல்ட் பண்ணிக்கலாம் ஃபோல்ட் பண்ணிட்டு அந்த ஓரத்துலலாம் கொஞ்சம் நல்லா அழுத்தி விட்டீங்கனா அது கூட ஒட்டிக்கும் இப்போ ஒரு panல நான் லைட்டா நெய் போட்டுக்கறேன் நீங்க oil வேணாலும் போட்டுக்கங்க butter வேணாலும் போட்டுக்கங்க உங்களுடைய இஷ்டம் எது வேணாலும் போட்டுக்கங்க இப்போ அதுல இந்த டாக்கோஸ் எடுத்து வெச்சிட்டு ரெண்டு சைடும் அதை திருப்பி விட்டு கொஞ்ச நேரம் வேக விடலாம் ஆல்ரெடி சப்பாத்தி வெந்ததா நீங்க லெஃப்ட் ஓவர் ஆன சப்பாத்தியை கூட வச்சு நீங்க இந்த மாதிரி பண்ணலாம் உங்களுக்கு முதல் நாள் நைட் செஞ்சது இருந்துச்சு அப்படினா மறுநாள் காலையில கூட இந்த மாதிரி மார்னிங் டிஃபனுக்கு இந்த மாதிரி செய்யலாம் இல்லனா ஈவினிங் கூட சப்பாத்தி செஞ்சு குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வரப்ப கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வயிறு ஃபில்லிங்கா இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி இப்போ இத கட் பண்றேன் பாருங்க சூப்பரான டாக்கோஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்துச்சுன்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மஹிஸ் கிரியேஷன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி